ஒரு வயது முதல் ஐந்து வயது வரை ஒரு பள்ளி எப்படி இருக்கணும் சிலபஸ் ரெடிங்க எங்க சிலபஸ் இந்த புக்கு சொல்ல இது வரைக்கும் சொன்னது வேற இப்போ நான் சொல்றது நீங்க எதிர்பார்க்குற சிலபஸ் சிலபஸ் ரெடிங்கிறேங்க ஒரு வயது முதல் ஐந்து வயது வரை ஒரு ஸ்கூல் எப்படி இருக்கணும் டீச்சர் எப்படி இருக்கணும் பாட புத்தகங்களோட ரெடிங்க சிலபஸ் ரெடிங்க அந்த சிலபஸுக்கு பேரு யூனிஃபைவ் யுஎன்ஐ ஃபைவ் இந்த சிலபஸை உருவாக்குனவர் அமெரிக்காவில் வாழும் பிரதீப்னு ஒருத்தர் அவரு பாருங்க நான் வந்து பானு ஹோம் எஜுகேஷன் ஆரம்பிச்சு இல்லைங்களா அதுக்கு பதினஞ்சு வருஷம் முன்னாலேயே எஜுகேஷன் ஆரம்பிச்சிட்டாரு அவர் நான் பேசி அவர்லாம் வரல அவர் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு எனக்கு புரிஞ்சனால அவர் ரெஃபர் பண்றவங்களுக்கு அமெரிக்காவில் வாழும் ஒரு இந்தியர் பிரதீப்னு பேரு அவரு இந்த மாதிரி கல்வி ஒழுங்கா இல்லைன்னு அவர் சிந்திச்சு அவர் ஒரு சிலபஸ் உருவாக்கி இருக்காரு இதுக்கு பேர் யூனிஃபை அந்த அந்த ஸ்கூல்ல எப்படி தெரியுங்களா இருக்கும் அந்த ஸ்கூல்ல எல்லா குழந்த வந்தோன்ன காலையில் முதல் வேலையா அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி அசையாமல் உட்காரணும் இதான் பயிற்சி உங்க குழந்தை உட்காருமா இதா கொஞ்சம் குழந்தைய கண்ணை மூடி அஞ்சு நிமிஷம் உட்கார அதை அது செய்யலனாவே குழந்தை சரியில்லன்னு அர்த்தம் ஒரு குழந்தை நீ கண்ணை மூடி அஞ்சு நிமிஷம் அசியா உட்காருன்னு சொன்ன உடனே ஏன் குழந்தையெல்லாம் அப்படி இருக்கவே இருக்காதுன்னு சொன்னா அது வேற ஏதோ உலகத்தில் இருக்குன்னு அர்த்தம் ஹைப்பர்ல இருக்கு அந்த பள்ளியில முதல்லயே அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்காரணும் அந்த பள்ளியில இஞ்சி அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு சாக்பீஸ் போர்டு எல்லாம் இருக்காது இன்னைக்கு டீச்சர் இஞ்சியை கொண்டு வந்துடணும் இஞ்சியை கையில கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு போக வைப்பாங்க எல்லாமே முடிஞ்ச வரைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் பிராக்டிக்கலா தான் சொல்லி தருவாங்க அந்த பள்ளி எப்படி தெரியுமா இருக்கும் லீகோ ப்ளே இங்க பாருங்க ஜெர்மனில ஜெர்மனில ஒரு குழந்தைக்கு என்ன தெரியுமா முதல் முதல்ல பாடம் ஏ ஃபார் ஆஃபில் பி ஃபார் பை கிடையாது லீகோ பிளேன்னு என்னன்னு புரிஞ்சுக்குங்க அந்த நான் சொல்றது முதல் முதல் வருஷம் குழந்தை போகுது இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போகுது இல்லையா அப்போ ஏபிசிடிங் கிடையாது ஆனா அவனா கிடையாது எழுதுறது நோட்டு புக் எதுவுமே கிடையாதுங்க முதல் முதல்ல சொல்லி கொடுக்குற பாடம் தெரியுமா லீகோ பிளேன் என்னன்னா அந்த பள்ளியில நிறைய ரேக் இருக்கும் வீட்டில் பயன்படுத்துகிற பொருள் இருக்கு இல்லையா சைக்கிள் ஒரு டேபிள் ஃபேனு காரு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துற எல்லா பொருளையும் மினியேச்சரா செஞ்சு வச்சிருப்பாங்க கல்ட்டுற மாதிரி அது அங்கங்க வச்சிருப்பாங்க இதான் முதல்ல குழந்தைங்க சொல்லித்தரணுமாமா அந்த குழந்தைக்கு என்ன தெரியாம சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுல ஏதாவது ஒரு பொருளை நீ எடுக்கலாம் அதை பிரிக்கலாம் மீண்டும் மாட்டி வச்சுட்டு அடுத்த பொருள் பிள்ளை அப்ப என்ன ஆகுமாமா அந்த குழந்தைக்கு பிரிச்சு மேயற பழக்கம் முதல் முதல்ல வருமாம்ங்க நமக்கெல்லாம் இது பார்க்கும் போது அப்படிதானே பாக்குறோம் ஜெர்மனுக்கார பார்த்தோன்னா உள்ள இருக்கிற காயில் வரைக்கும் கண்ணில் பண்ணுவான் ஏற்கனவே பிரிச்சு பாத்துட்டான் இல்லைங்க நீங்க ஜெர்மன் நாட்டுல போய் சைக்கிள் வாங்குங்களேன் நம்ம சைக்கிள் எப்படி எடுத்துட்டு வரோம் கையில் போய் சைக்கிள் எப்படி வருவீங்க சைக்கிளை ஒரு ஃபோர் நாட் செவன்ல வச்சு குட்டி ஆணையில வச்சு கட்டி எடுத்துட்டு வருவாங்க இல்லையா ஜெர்மன் அப்படி இல்லை ஒரு சைக்கிள் பிடிச்சிருக்கு சொல்லி பில் போட்டிங்கன்னா பாக்ஸ் தான் தருவாங்க நீங்க வீட்டில் வந்து நீங்க தான் ஃபிட் பண்ணணும் ஒரு ஃபர்னிச்சர் சோபா கப் பெட் வாங்குனீங்கன்னா அப்படியே கொடுக்க மாட்டாங்க ஒன்று இறக்கி வச்சிட்டு போக மாட்டாங்க எல்லாத்தையும் பிரிச்சு போட்டெல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க நம்ம தான் மாட்டாங்க எல்லா பொருளும் தான் கொடுப்பாங்க பிரித்து மாட்டினங்க எதுக்குன்னா சின்ன வயசுலேருந்தே அதை பத்தி புரிஞ்சுக்கிற தன்மை ஏற்படுத்துறாங்க இதான் குழந்தை கொடுக்கிற ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் அடுத்தது ஐந்து வயது முதல் பனிரெண்டு வயது வரை சிலபஸ் ரெடி இல்லை ஒரு பள்ளி மாடலுக்கு நாங்கள் காட்டுறோம் அஞ்சு வயது முதல் பனிரெண்டு வயது பள்ளி எப்படி இருக்கணும் அப்படிங்கறக்கு ஒரு மாடலுங்க தருமபுரி பக்கத்தில் புவிதம்னு ஒரு பள்ளி இருக்கு இந்த பள்ளியோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுப்பேன் அதுங்க மீனாட்சி அம்மாள் நடத்துறாங்க அந்த பள்ளியை ஒருத்தரை பார்த்துட்டு வாங்க போய் எதுக்கு அந்த பள்ளியை ரெஃபர் பண்றேன்னா அந்த பள்ளியில விவசாயம் சொல்லி கொடுக்குறாங்க ஒன்று சொல்லிட்டா விவசாயம் எந்த பள்ளியில் பாடத்திட்டமாக இல்லையோ அது பள்ளியே இல்லை எங்க பூவாக்கு என்னங்க பண்ணுவோம் நான் கேட்குறேன் விவசாயம் கற்றுக்கிறதுனா என்னன்னு கேளுங்களேன் ஒரு ஒரு ஸ்கூலில் போய் என் குழந்த அஞ்சாவது படிக்குது விவசாயம் சொல்லி கொடுங்கன்னு கேளுங்க என்ன சொல்லுவாங்க விவசாயமெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்க ப்ளஸ் டூ படித்ததுக்கப்புறம் தமிழ்நாடு விவசாய கல்லூரியில் போய் படிங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் கம்ப்யூட்ரு மௌசம் மட்டும் ஏன் ரெண்டாவது சொல்லி தரீங்க எனக்கு கம்ப்யூட்ரு வேணும்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் போய் கற்றுக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே புரிஞ்சுங்களா நமக்கு வேணும்ங்கிற அத்தியாவசியம் எல்லாம் ப்ளஸ் டூ முடிச்சிட்டு நாமளா தேடி போய் கத்துக்கணுமாமா அவன் குடுக்கற குப்பை எல்லாம் முதல்ல அவனே சிலபஸ் ஏத்திடுறான் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதுங்களா இயற்கை வைத்தியம் வேணும்னா நீங்க பிளஸ் டூ முடிச்சிட்டு எங்காவது தேடி கண்டுபிடிச்சு எங்காவது போகணுமா சிந்தியுங்கள் அப்ப ஜெர்மன்ல இருந்து பண்றாங்க எங்க ஜெர்மன் சிலபஸ் எப்படி தெரியுமா பத்தாவது படிக்கிறக்குள்ள சமையல் ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்து ஸ்கூலில் சமையல் வந்து பாடத்திட்டங்க ஆண்களும் சமைக்கணும் பெண்களும் சமைக்கணுங்க ப்ராக்டிக்கல் நம்ம ஊரில் ப்ராக் ப்ராக்டிக்கல் சொல்லி லேப் இருக்கிற மாதிரி எங்கள் சமையல் ரூம் இருக்குதுங்க அங்கே எல்லா ஆண்களுக்கும் சமையல் தெரியுங்க ஸ்கூலில் தாங்க சொல்லி தராங்க வீட்டில் இல்லைங்க சமையல் தெரியும் டான்ஸ் தெரியும் பாட்டு தெரியும் ஸ்விம்மிங் தெரியும் அங்கே நம்ம இருக்கு இல்லையா எல்லாம் தெரியுங்க எல்லா இது வந்து இது வந்து நம்ம ஊரில் எப்படி தெரியுமா இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பாடத்திட்டத்திலேயே யூனிஃபை திட்டம் இருக்கு இல்லையா வருதுங்க சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசு குழந்தைக்கு சமையல் அங்கேயே ஆரம்பிச்சிடறாங்க அந்த புவிதம் பள்ளியில குழந்தைகளே சமைச்சு சாப்பிடணும் குழந்தைகளே பாத்திரம் கழுவணும் குழந்தைகளே பாத்ரூம் கழுவணுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க நம்ம ஊரில் இருக்கிற எல்லா குழந்தை இருக்காங்க காஸ்ட்லி குழந்தைகள் அதாவது டீலக்ஸ் குழந்தைகள் பாத்திரங்கள தெரியாது துணி துவைக்க தெரியாது சுடுதணி வைக்க தெரியாது பாத்ரூம்களவை தெரியாது தப்பா எடுத்துக்காதீங்க உங்க குழந்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க குழந்தைக்கு வாரத்துக்கு ஒருக்கா நீதான் பாத்ரூம் கழுணும்னு சொன்னீங்கன்னா வீட்டில் எஜுகேஷன் ஒரு வாரம் தான் துணி துவைக்கணும்னு சொல்லுங்க அது எஜுகேஷன் எனக்கு தெரியாது ஒரு வாரம் தான் வீட்டை பெருக்கணும்னு சொல்லுங்க மாஃப் ஆணும் சொல்லுங்க ஒரு நாள் சமைக்கிறவங்க எனக்கு என்னமோ நீ சமைச்சு கூட சொல்லுங்க எஜுகேஷன் முடிஞ்சிருக்கு எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸோ புரிஞ்சுக்குங்க கல்வி அப்படின்னு என்னன்னு புரிஞ்சுக்குங்க நமது குழந்தைகளுக்கு என்ன வேணும் எவ்வளோ வேணும் எப்போ வேணும் அது அந்த குழந்தை வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு புரிய வைக்கிறது தான் கல்வியை தவிர படிக்கிறது மனப்பாடம் பண்ணி எழுதுறது மார்க் எடுக்கிறது வேலைக்கு போகிறது கிடையாது ஆக்சுவலிங்க குழந்தைகள் விளையாடிட்டே இருக்கணுங்க அப்புறம் ஃப்ரீ டைமில் தான் படிக்கணும் அப்பதான் படிப்பு ஏறும் சொன்னா புரிஞ்சுக்கும் அதனாலதான் குழந்தைகளுக்கு விளையாட்டு பீரியட் வச்சிருந்தாங்க பிடி பீரியட் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் எந்த ஸ்கூல்ல இல்ல கேட்டா விளையாடுற நேரத்துல படிச்சா அதிக மார்க் எடுக்கலாமா நான் என்ன ஒண்ணுமே புரியலீங்க ஒரு படத்துல சொல்ற பாரு எங்க எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க அப்படிங்கிற மாதிரி விளையாண்டாதாங்க நல்லது அம்பிகா பத்திரின்னு ஒருத்தங்க இருக்காங்க கோயம்புத்தூர்ல அவங்க இந்த பாரம்பரிய விளையாட்டுக்களை குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க ரேகான்னு ஒருத்தங்க இருக்காங்க வேலூர்ல இவங்களும் பாரம்பரிய விளையாட்டு சொல்லி தருவாங்க விளையாட்டுகளை கத்துக்கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அருமையான சிஸ்டங்க அதனால இந்த ரெண்டு புத்தகத்தை வாங்கி இதை படிச்சு பாருங்க இதுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை வள்ளி அம்மை அருணாச்சலம்னு சென்னையில ஒருத்தங்க இருக்காங்க இவங்களும் கல்வி சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணி பல புத்தகங்கள் போட்டிருக்காங்க நிறைய புத்தகங்கள் இருக்கு ஒரே ஒரு புத்தகம் இளம் தளிர்களின் புத்தகம் எழுதியிருக்காங்க வள்ளி அம்மை அருணாச்சலம் இவங்களும் கல்வி சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன் ஒண்ணு சாதாரணமா ஏற்கனவே ஸ்கூல்ல அனுப்புறீங்கல்ல அதே மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புங்க ஆனா என்ன புரிஞ்சுக்கங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போறது அங்க இருக்கிற சிலபஸ படிக்கிறதுக்கு இல்ல தமிழ் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறக்கும் பசங்களோட பழகி சைக்காலஜி ஒரு சமூகத்துல வாழ்றதுக்கும் அது ஒரு புரிஞ்சுங்களா அவங்களுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துக்கிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கெட்டவனா இருப்பா ஓ கெட்டவன் கட்டி இப்படிதான் நடந்துக்கிறதா நல்லவனா இருப்பா அன்பு இந்த மாதிரி விஷயங்களை மனிதர்களோடு பழகிறதுக்கு பழகிறதுக்கு நல்லது கெட்டது கத்துக்கிறதுக்கு மொழி கத்துக்கிறதுக்கு ஒரு கணக்கு கூட்டல் பெருக்கல் கணக்கு இது இருந்தா போதும் மார்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் அப்ப குழந்தைய டார்ச்சர் பண்ண மாட்டீங்களா அப்போ சாதாரண ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க இப்போ உங்களுக்கு என்னமெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ வீட்டுக்கு வந்தக்கப்புறம் அதை இறங்கிருங்க இருங்க டான்ஸ் சொல்லி கொடுங்க பாட்டு சொல்லி கொடுங்க கித்தார் கிளாஸ் அனுப்புங்க இந்த மாதிரி புரிஞ்சுங்களா அப்போ உங்க குழந்தைக்கு என்னமெல்லாம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்கூல் சொல்லி தராது ஸ்கூலுக்கு சாதாரண அனுப்பிச்சிட்டு ஜஸ்ட் மார்க் எடுத்துட்டு மற்ற நேரங்களில் அந்த குழந்தைக்கு அந்த அறிவை கொடுக்கறது உங்க வேலை இது ஒரு திட்டம் ஒன்று